ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் இன்னைக்கு வித்தியாசமாக பாருங்க, அடுப்பில் சமைக்க போகிறேன், மீன் குழம்பு வைக்க போகிறேன். கிராமத்து சமையலில் மீன் குழம்பு வைக்க போகிறேன். அந்த அடுப்பு இதில் சட்டி வச்சுருக்கேன், என்கிட்ட ஏற்கனவே இந்த சட்டிலாம் இருக்குது, அதனால் சட்டி வச்சுருக்கேன். இப்போ இதில் எண்ணெய் ஊற்றுறேன் பாருங்கள். எண்ணெய் ஊற்றுட்டேன், அடுப்பு வந்து டக்கு டக்கு டக்குன்னு வேலையாயிரும். எங்கே அந்த கடுகு இது ஐட்டத்தையும் நம்ம எடுத்துக்கொண்டு வச்சுட்டோம் வைங்களேன், அடுப்பு ரொம்ப ஸ்டவ் கேஸ் ஸ்டவோட ரொம்ப சீக்கிரம் கடுகு பொடிட்டோம். இப்போ பாருங்க, கடுகு பொடிச்சிட்டு வெந்தயம் போடுறேன். வெந்தயம் போட்டிருக்கேன், ஒரு பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி அரைச்சி வச்சிருக்கேன். அந்த அரைச்ச உள்ளதில் போடுறேன், பிரித்து வரட்டும். உப்பு போடுறேன், தேவையான உப்பு போட்டிருக்கேன். கொஞ்சம் போல இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இவ்வளோ எண்ணெய் பிரிஞ்சு வருதுன்னு. இப்போ மிளகாத்தூள் போடுவோம், ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள், ரெண்டு ஸ்பூன் தனியாத்தூள், கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு நல்லா கலருங்க. கலரிட்டு கொஞ்சம் பச்சை வாசம் போட்டோம். புளி கரைச்சி வச்சுருக்கேன், ஒரு லெமன் சைஸ் அளவு புளி, அதை இதில் ஊற்றுறேன். நாலு பச்சை மிளகாய் போடுறேன், மீன் குழம்பு பச்சை மிளகாய் போடுறது ரொம்ப நல்லா இருக்கும். இது நல்லா கொதிக்கட்டும் பாருங்க. வவ்வால், கடல் வவ்வால் இது, ரெண்டு தலை போட்டிருக்கேன், இவ்வளோ துண்டு வச்சுருக்கேன். இதுதான் எங்கள் மீன் குழம்பு. இன்னைக்கு கொதிக்குது, இப்போ நேரத்தில் நான் மீன் போடுறேன். ரெண்டு தலை எப்படி இருக்கு பாருங்க, தலை சதை சூப்பராக தான். இப்போ நல்லா கொதிச்சு வரட்டும், குடிச்சலாம். பாருங்க, குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நான் இப்போ குழம்பு இறக்கி வைக்க போகிறேன். இப்போ நான் குழம்பு இறக்க போகிறேன், நல்லாயிடுச்சு, குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த குழம்பு ட்ரை பண்ணுங்கள் ஒரு வாட்டி.